Hi friends, welcome to our Aarthi Mallika YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை Subscribe பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ফুল வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செய்யல தம்பி. நான் வந்துட்டு இப்படி தோல் எல்லாம் சீவி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கேன். இது வந்து தண்ணி இருக்கு. இப்போ அதை கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணிரலாம். அதனால வெயில்ல கொஞ்ச நேரம் வெச்சிட்டு இப்போ அதை எடுத்துட்டு வந்து தி ஸ்லைஸ் சீவறதுல வந்து சீவலாம் சீவிட்டு எண்ணெயில எப்படி பொரிச்சிருக்கிறதுன்னு காமிக்கிறேன் உனக்கு ரொம்ப இது பிடிக்கும் எப்போது ஒரே மாதிரி அந்த நம்ம மரளி கிழங்கு செஞ்சு செஞ்சு சாப்பிடுறதுக்கு இது டிஃபரெண்டா உனக்கு இது செஞ்சு தரலாம்னு செஞ்சு தரேன் உனக்கு ஓகே மேம் சரியா ஓகே இப்போ வந்து நாங்க வெயில வச்சிட்டு காட்டுறோம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து ட்ரை ஆயிருச்சு அதனால நம்ம இப்போ வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அம்மா எப்படி ஸ்லைஸ் பண்றாங்கன்னு பார்த்தறலாம் फ्रेंड्स இப்போ வந்து அம்மா வந்து ஸ்லைஸ் பண்றாங்க இது வந்து நாங்க வீட்ல இருக்கதே வச்சு பண்றோம் இது என்ன சொல்ல விரும்பறீங்க वीटल स्लेस पड़ा कुछ हार्डा उलगर सूपर स्ले पड़ा इत वो मरवल इधर की सीटा वोकेम इप्ली पड़े नाम कड़ी वह मारे हार्ड अंतमी वो इप स्ले पड़े काटो स्ले पड़े अदक कामिकल கிழங்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி வெச்சாச்சு இனி வந்து நம்ம எடுத்து போய் அடுப்பு கிட்ட எடுத்து போய் பொரிச்சு எடுத்துட்டு எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் இப்போ சட்டி வடச்சட்டி வெச்சாச்சு ம் ஓகேமா இப்போ வெச்சாச்சு நம்ம அடுப்பு பத்த வச்சிரலாம் ம் அடுப்பு பத்த வச்சிட்டு ஹீட் ஆன எண்ணெய் சட்டி ஹீட் ஆன எண்ணெய் எண்ணெய் விடலாம் ம் ஓகேமா பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டாச்சு இப்போ எண்ணெய் ஒரு 5 நிமிஷத்துல காஞ்சிரும் அப்புறமா போட்டு எடுக்கலாம் ஓகேமா எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொண்ணா இப்ப போட்டு எடுக்கலாம் மெதுவா போடணும் இல்லாட்டி தெரிச்சிரும் மேல நல்ல ஹீட் ஆன வரைக்கும் போடணும் அப்பதான் பொரியும் அது ஓகேமா அது வந்து பப்பிள்ஸ் அடங்கணும்னே சலசலப்பா அடங்கிரணும் அப்பதான் தெரியும் இப்போ பொரிஞ்சிருச்சு பாரு நல்ல மொறுமொறுன்னு வந்தன்னே இப்போ இந்த நரை அடங்கணும்னே சலசலப்பா வந்துரும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல எடுத்துறணும் ஓகேமா எடுத்துறலாம் இப்போ வந்து அம்மா வந்து பொரிச்சு எடுத்துட்டேன் பொரிச்சு எடுத்துட்டேன் இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு தக்குன்னு எடுத்துறணும் இல்லடி கருகிரும் மறுபடியும் அடுத்து போடலாம் வெயிட் பண்ணு सूपरा மரவள்ளி சிப்ஸ் இந்த மாதிரி போடுங்க ஒரே மாதிரி பொரியல் பண்ணி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து போர் அடிச்சிருச்சு இந்த மாதிரி லாக் டவுன்ல சிப்ஸ் வேணும்னு கேட்டாங்கனா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு வெச்சிட்டு கூட நம்ம வேணும் போது டீ டைம்ல எடுத்து கொடுத்துக்கலாம் ஓகே எண்ணெய் அவ்வளவுன்னு இழுக்காது இது நேத்து வந்து ஒரு கமெண்ட் பார்த்தோம் அதுல வந்து சில்ட்ரன்ஸ்க்கு போடுங்க சில்ட்ரன்ஸ் அடைஞ்சு எல்லாருக்கும் போடுங்க அப்படினாங்க அதனால வந்து நாங்க வந்து இது போடுற சில்ட்ரன்ஸ்க்கு போடுற சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்நாக்ஸ் மாதிரி போட்டுருக்கான்னு சொல்றியா ஓகே ஓகே பெரியவங்களும் சாப்பிடலாம் பல்ல இருக்கறவங்களும் சாப்பிடலாம் நல்ல வேட்டோம் இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்து மிளகாய் தூள் தீந்துருச்சு அதனால நான் என்ன பண்ணேன் கல்லு உப்புமே வரமிளகாய் தூளும் போட்டு மிக்ஸில பவுடர் பண்ணி வெச்சிருக்கேன் ஓகேவா பவுடர் பண்ணி வெச்சிருக்கேன் லைட்டா இப்போ வறுத்தது மேலயே லைட்டா ஹீட்டா இருக்கும்போது இப்படி தூவி விட்டுறோம் ஓகே அப்பதான் உப்பு கரப்பிடிக்கும் உப்பு காரம் புடிச்சனேனா அது நம்ம கடையில கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் வரும். ஆமா. லைட்டா கல்லுப்பும் எங்கட்ட மிளகாய் தூள் தீந்துருச்சு. அதனால கல்லுப்பும் மிளகாய் வர மிளகாய் ஒரு 10 மிளகாய் போட்டு பவுடர் பண்ணிருக்கேன். இப்போ அதல mix பண்ணிட்டு இது வந்து ஆமா இது பொரிச்சிட்டு இருக்குது. இப்போ இது அடுத்து பொரிஞ்சிட்டு இருக்கு. அடுத்து பேட்ச். இப்போ இந்த பேட்ச் பொரிஞ்சதை நம்ம ஒரு சம்பளத்துல போட்டு சேவ் பண்ணிரலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணி இல்லாத பாத்திரத்துல போட்டு வெச்சிரலாம். இது ஸ்நாக்ஸ் மாதிரி எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இது ஃபுல்லா இப்ப செய்ய போறேன் செஞ்சுட்டு ஓவர் பேட்ச்சா போட்டுட்டு காமிக்கிறேன் இப்போ இந்த பேட்ச் போடையில நான் இதல மிளகாய் தூளு உப்பு கலந்ததை mix பண்ணிட்டேன் mix பண்ணிட்டு இப்போ இது போட்டுர்க்கேன் இனி அடுத்த பேட்ச் எடுக்க போறேன் ஓகேமா நல்ல மொறு 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 நாட்டும்
இந்த பேட்ச் வர சலசலன்னு வெந்திருச்சு நரையில அடங்கிருச்சு இப்போ சிம்பிள வச்சிட்டு இது அடுத்த பேட்ச் எடுத்துறலாம் எடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு பேட்சா எடுத்து போட்டு எடுக்கலாம் கடைசில காமிக்கலாம் கடைசில உப்பு அதல போட்டு நம்ம கலக்கிக்கலாம் இல்லனாலும் நீங்க வந்து இப்போ ஓவர் டைம் கூட செய்றீங்க அப்படினாலும் கூட இப்போ அம்மா காக்குற மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிக்கலாம் இப்போ வந்திருச்சு பேட்ச் போட்டாச்சு அடுத்த பேட்ச் இப்போ போட போறேன் ஒவ்வொண்ணா போட்டு இந்த மாதிரி எடுக்கணும் எடுத்தேன்னா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் மரவள்ளி சிப்ஸ் ரெடி ஆயிடும் ஓகேமா ஓகே இப்போ இதுல வந்துட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ வந்து அது எண்ணெய் இன்னும் குளி கொதிக்குது பாருங்க அடுத்த பேட்ச் போடுறாங்க இது தொட சூடு ஏய்ச்சே சிப்ஸ் ரெடி ஆயிச்சு தர்னீஸ் எப்படி மொறுமொறுன்னு எப்படி பொறுபொறுன்னு வந்திருக்கு பாரு சூப்பரா வந்திருக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு வெச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே கிடக்கும் கொஞ்ச நேரம்தான் ஆகும் இது செய்யறதுக்கு அதனால ஈஸியா எல்லாம் ஒரே 5 மினிட்ஸ் தான் எடுத்து மரவள்ளி சிப்ஸ் சீவிட்டு எடுத்து உப்பு மிளகாய் தூள் போட்டோம்னா எப்படி பொறுபொறுன்னு வந்திருக்கு பாரு ஓகேமா ஓகே நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्सங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாருங்க